வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வெஜ் தாலி லஞ்ச் மீல் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமளும் நான்வெஜ் இல்லாமல் ஆனால் அதே நேரம் ஒரு சூப்பரான வெஜ் தாலி மீல், அவ்வளோ அட்டகாசமாக ஒரு மணி நேரத்தில் எப்படி செஞ்சு முடிக்கலான்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு எல்லாரையும் அசத்திடுங்க. எல்லாமே நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா 1 hour சூப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான வெஜ் தாலி மீல், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்கள். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த தாலி லஞ்சில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இதை செஞ்சு ரெடியாக முதல்ல வச்சிடலாம். ஒரு அடிகனமான நல்ல பாத்திரம் எடுத்துங்க. இது வந்து கேரட் சாபுதானா கீர். அதில் 1 tablespoon நெய் போட்டுக்குங்க. 200 gram நல்ல துருவின கேரட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்துக்கலாம். ஒரு 50 gram ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால், 1.5 liter பால் நான் எடுத்துருக்கேன். முதல்ல ஒரு 250 ml பால் மட்டும் போட்டு இந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து அது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 1/2 teaspoon ஏலக்காய் தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாதாம் அதை நல்ல பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சப்போஸ் பாதாம் இல்லைன்னா நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக மீதி இருக்க 1/4 liter பால் அதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு 100 gram சர்க்கரை சேர்க்குறேன். இது மிதமான இனிப்புத்தன்மை இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னா இன்னும் ஒரு 25-30 gram கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக மீதி இருக்க பாலையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அருமையான கீர் ரெடி. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு கேரட் ஜவ்வரிசி கீர் இது. ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இது நல்லா ஆறி சாப்பிட்ற நேரத்துக்கு இதை சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம், வெது வெதுப்பாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது பாலக்கீரை. ஒரு 1/2 cup பாலக்கீரை எடுத்து சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கொதி தண்ணியில் ஜஸ்ட் 1 நிமிஷம் போட்டு, ஒரே 1 நிமிஷம்தான், அப்படியே போட்டு எடுத்து சுத்தமாக தண்ணி கீரையிலேருந்து வடிகட்டி எடுத்துடணும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலக் பூரி செய்ய போகிறோம். அடுத்தது அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 pulp pooled, 1 பச்சை மிளகாய், 1/2 teaspoon சீரகம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க, இஞ்சி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாமா. இந்த சீரகம் சேர்க்கறது இந்த பூரியில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் அது. இதில் வந்து கோதுமை மாவில் இதை அரைச்சிட்டு வந்து அப்படியே நம்ம கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு. இப்போ நான் வந்து ஒரு 15-18 பூரி வரும் அதில், அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மாவு. ஒரு 300 gram மாவுன்னு வச்சுக்கலாம். அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துருங்க. 1/2 teaspoon உப்பு, 2 teaspoon எண்ணெய் சேர்த்து நம்ம நார்மலாக எப்பயும் பூரி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் பூரி நல்லா அழகாக உப்பெல்லாம் வரும். இப்போ பூரி மாவு ரெடி பாலக் பூரிக்கு. ஆனால் நம்ம இதை மற்றது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக சுட சுட பூரி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சன்னா மசாலா. அதுக்கு நைட்டே வந்து இந்த கொண்டக்கடலையை, வெள்ளை கொண்டக்கடலையை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி 1/2 teaspoon உப்பு போட்டு 4 whistles விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் 2 tablespoon எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 teaspoon சீரகம் மட்டும் தாளிக்க போட்டுக்கலாம். மிக்சியில் 2 பழமான தக்காளி, வேக வச்ச அந்த கொண்டக்கடலை 1 கைப்பிடி போட்டு இதை ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, அப்படி 1-2 அப்படி இருக்கணும். தாளிப்புக்கு 1/2 teaspoon சீரகம் மட்டும் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 pulp pooled பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. எப்பயுமே பூண்டு சாப்பிடாதவங்க நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதுலேயே 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா சன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சன்னா மசாலாவோட டேஸ்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் அந்த சன்னாவும் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம்.
பாருங்கள் எப்படி குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன், இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் வதக்கிறதுக்கு முன்னால் தேவையான மசாலா சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் செந்தூர் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா. இது நாலும் சேர்த்து செய்யும் போது இந்த சின்ன மசாலா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குக்கரில் நீங்கள் செய்யும் போது ஒன் பாட்டாக ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மக்கிட்ட 22 வகையான மசாலாஸ் உங்கள் சமையலை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், அடிட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டோன்னே இந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே சென்னா வேக வைக்கும் போது நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். அந்த தண்ணியோடு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு மட்டும் பார்த்து கவனமாக சேர்த்துக்குங்க. இப்போ வேக வச்ச சென்னா அதில் இருந்த தண்ணி அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். மூடிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே சென்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அதனால் 2 விசில் விட்டிங்கன்னா இப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்து கமகமன் வாசனையோட எவ்வளோ சீக்கிரம் சின்ன மசாலா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஃபைனலாக நல்லா தாராளமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தூவி 1-2 நிமிஷம் மட்டும் ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான நம்மளுடைய பாலக் பூரி செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு இந்த சின்ன மசாலா செம்ம காம்போவாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. இப்போ அடுத்தது ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம் நம்மன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சமாக தண்ணியை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுடுங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டுட்டு காலிஃப்ளவர், நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பூவை கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் இந்த கொதி தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டோம்னா எந்த பூச்சியெலாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். நல்லா 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா கொஞ்சம் நேரம் வறுப்போம். அப்படி வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இதிலே ஒரு பாதி அளவு வெந்துடும் கிழங்கு. ஓரமெல்லாம் அப்படியே லைட்டாக ப்ரௌன் ஆகும். அப்போ நம்ம எடுத்துட்டு அதே எண்ணெயிலே 1/2 டீஸ்பூன் சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய். பூண்டு வேணாங்கிறவங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க, பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டுங்க. இது நல்லா லைட்டாக ப்ரௌனாக அப்படி வதங்கி வரும் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பிரியாணி இலையை உள்ளே போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போதும், அதையும் சேர்த்துடலாம். நம்ம வடித்து வச்ச காலிஃப்ளவர் அதையும் உள்ளே சேர்த்து இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆலு கோபி வந்து ரொம்ப ஸ்பைசியாகலாம் இருக்காது. அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது மட்டும் சேர்த்தா போகிறோம். வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் போட்டதுனால காலிஃப்ளவரும் பாதி வந்திருக்கு, உருளைக்கிழங்கும் பாதி வந்திருக்கு. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில 5-5 நிமிஷம் மூடி வச்சு அப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக கமகமன் வாசனையாக இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய செந்தூர் ஜீரா பவுடர் அது 1/2 டீஸ்பூன் அப்படியே மேலாப்பில் நல்லா தூவி விட்டுட்டு நல்லா தாராளமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் பிரட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு சப்ஜி இது, ஆலு கோபி சப்ஜி ரெடி, அவ்வளோதான். ஸோ சின்ன மசாலா முடிஞ்சிச்சு, இப்போது ஆலு கோபியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன செய்யலாம், ஜீரா புலாவ் செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 15-20 முந்திரி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விடுங்க. 1 கண்ணாடி பதம் அளவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நான் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 15-20 நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க. அப்போ டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது நல்லா வதங்கினோடனே 1 கப்புக்கு 1.25 கப்பு
ஏன்னா அதில் எந்த மசாலாவும் இல்லை இல்லையா, அதனால் ஒரு இல்லை மசாலா இருந்தால் 1.5 கப்பு போட்டால் சரியாக இருக்கும். இப்போ 1.75 கப்பு கணக்கு வச்சு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்குங்க. நான் எடுத்த கப்பில் 3 கப்பு அரிசி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி உப்பும் அளவான தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துருவோம். ரொம்ப ஈஸியான ஒரு புலாவ் இது. வந்து பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரைஸை போட்டாச்சு. ரைஸ் இந்த தண்ணியெல்லாம் இழுத்தோடனே ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. மிதமான தீயில 10 நிமிஷம் வச்சிங்கன்னா ஜீரா புலாவ் ரெடி. ஸோ புலாவ் அவ்வளோதான். இதை அப்படியே தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அடுத்தது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான வாணலியோ பாத்திரமோ வச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பட்டர். நல்ல பழமான 4 தக்காளி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி இருக்கக்கூடாது, புளிப்பு வந்துடும், அப்போ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பெங்களூர் தக்காளியை யூஸ் பண்ணுங்கள். கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை 1-2 நிமிஷம் இந்த எண்ணெயிலையும் பட்டர்லேயும் வதக்கிடுங்க. பாதி வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு. இதுக்கு வந்து மைல்டான காரம் இருக்கணும், நல்ல கலர் வரணும். அதுக்காக நம்மளுடைய செந்தூர் காஷ்மீரி சில்லி பவுடரில் 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். அது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முழு முந்திரியாக இருந்ததுன்னா 7-8 போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா அந்த தூள் போட்டதில் அடியில் பிடிக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அதே வாணலி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை. இது தாளிப்புக்கு போட்டுக்கலாம். 1 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்குனது சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் எப்படி கலர் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஹோட்டல்ஸ்லலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கலர் சேர்ப்பாங்க, ஆனால் நம்மளுடைய காஷ்மீரி சில்லி பவுடரில் நேச்சுரலாகவே அருமையான அந்த கலர் வரும். ஏற்கனவே அரைக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும். அதனால் இப்போ சிம்மரில் வச்சு ஏற்கனவே வதக்கினது, அதனால் 2-3 நிமிஷம் கொதி விட்டுட்டு க்யூபாக கட் பண்ண பன்னீர் பீசஸை சேர்த்துருக்கேன். இந்த பன்னீர் பீசஸை எப்பயுமே நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு வச்சுட்டு எடுத்திங்கன்னா பன்னீர் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மரில் 5 நிமிஷம் விட்டு இறக்கினிங்கன்னா அருமையான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு. அவ்வளோதான். இப்போ 3 சைட் டிஷ் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். ரைஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு லஸ்ஸி செஞ்சிடலாமா? வாங்க. நல்ல புளிப்பு இல்லாத 1/2 லிட்டர் திக்கான தயிர், நல்ல ஃப்ரெஷ்ஷான பழமான இனிப்பு சுவை உள்ள மாம்பழம் குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது மட்டும் போதும். சூப்பரான பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான லஸ்ஸி செஞ்சிடலாம். நல்ல சுத்தமான மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், தயிர் திக்காக இருக்கணும், இல்லைன்னா சர்க்கரையை போட்டோன்னா நீர்த்துக்கிட்டு தண்ணியாக மோர் மாதிரி ஆகிடும், அது லஸ்ஸியாக வராது. அதனால் நல்ல திக்கான தயிர் போடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, பழமாக நறுக்கி வச்ச மாம்பழம், தயிர், அந்த ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து மிக்சியில் அப்படியே பிளெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்குங்கிறதுனால நான் இதில் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்த தண்ணியும் சேர்த்ததுனால பிரைட் கலர் வந்துச்சு. இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதான், சூப்பரான பஞ்சாபி மேங்கோ லெஸ்ஸி ரெடி. மேலாப்பில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின அந்த மாம்பழத்தோட பீசஸையும் போட்டு கொஞ்சம் நட்ஸும் போட்டோம்னா அப்படியே ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், மேங்கோ லெஸ்ஸி ரெடி. அவ்வளோதான். வாங்க, இப்போ என்ன ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது, பூரி ஏற்கனவே மாவு பிசைஞ்சு ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். அழகாக பூரி தேய்ச்சி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்படி ஓரமாக அப்படி பூரியை உள்ளே ஸ்லைட் பண்ண மாதிரி அப்படி உள்ளே போடணும். போட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயை அப்படி மேலே அப்படியே தெளித்து தெளித்து விட்டிங்கன்னா உப்பெல்லாம் வந்துடும் பூரி அருமையாக. சூப்பரான ஜீரா புலாவ் அண்ட் பாலக் பூரி ரெடி. பாருங்கள், அருமையான 3 சைட் டிஷ்ஷஸ்,
ஒரு ஸ்வீட்டு, லஸ்ஸி, அது கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஏதாவது ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதுளம்பழம் கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா இது ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும். இல்லை மிக்சட் ஃப்ரூட் சாலட் மாதிரி கூட ஒன்று வச்சுக்கலாம். நம்மளுடைய மேங்கோ லஸ்ஸியோடு ரெடி. கிட்டத்தட்ட 7 ஐட்டம் அவ்வளோ அழகாக பிளான்டாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் உங்களை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.